நம்முடைய உடலிலே சிந்தை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாகமாக இருக்கின்றது. இந்த சிந்தையை தான் முதலாவது சத்ருவானவன் தாக்க முயற்சிக்கின்றான். சிந்தையிலே விதைக்கின்றான், சிந்தையிலே சந்தேகங்களை விதைக்கின்றான், சிந்தனைகளை யோசனைகளை விதைக்கின்றான், சிந்தையிலே பலவிதமான குறுக்கான சிந்தனைகளை விதைக்கின்றான். பலவிதமான வார்த்தைகள் அங்கிருந்து புறப்படுகின்றதா இருக்கிறது. இந்த யோசனை நிமித்தமாக, பாரங்கள் நிமித்தமாக வார்த்தைகள் புறப்படுகிறதா இருக்கிறது. இன்று காலையிலே சிந்தையிலே பாரம் உள்ளவர்களாய் நாம் வந்திருப்போமே. ஆனால் எசேக்கியா ராஜாவை உங்கள் கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன். இந்த எசேக்கியா ராஜாவை தாக்க வர வேண்டும் என்று சொல்லி சனகிரிப் என்கின்ற சீரியா ராஜா படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றான். மக்கள் பயந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படை பெரிய படையாக இருக்கிறது. இவர்களோ ஒரு சிறிய இடத்திலே இருந்து பதுங்கி பயந்து என்ன செய்வதென்று தெரியாத நேரத்திலே 7வது வசனத்திலே எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், நீங்கள் திடங்கொண்டு தைரியமாயிருங்கள். நம்மை பார்த்து மாண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடங்கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராள கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். இந்த வசனத்தை நாம நிறைய இடத்துல நாம படிச்சிருக்கோம். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம் பலனுள்ளவர் என்று சொல்லி நாம பல நேரங்களில் படித்திருந்தாலும் இன்று காலையிலே ஆண்டவர் நமக்கு அதை நினைவூட்டுகிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். 21வது வசனத்திலே பார்க்கும்போது தேவன் ஒரு தேவ தூதரை அனுப்புகின்றார். அந்த தேவ தூதன் வந்து அந்த கூட்டத்தையே அதம் பண்ணுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நமக்கு எதிராக இன்று காலையிலே எவ்வளவு பெரிய கூட்டம் பேசி கொண்டிருக்கலாம், அவர்கள் கிண்டல் அடித்து கொண்டிருக்கலாம், இல்லை அவர்களுடைய சிந்தையிலே ஏதாவது யோசனைகள் திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கலாம், நம்மை கவிழ்த்து போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர், உங்களோடு இருக்கின்றவர் அதிகமாக இருக்கின்றார் என்று சொல்லி. ஆகவே திடமனதோடு இந்த காலையை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.